அவங்க எனர்ஜி வேணும் அப்படி நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஜின்செங் நல்லா கொடுக்கலாம். எனர்ஜி அண்ட் ஸ்ட்ரென்த்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ராடக்ட்டை யார் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கலாம். நார்மலாக இருக்கிற ஒருத்தர் வேலையை போடு வேலையை நல்லா சிறப்பாக செய்கிறார், சுறுசுறுப்பாக செய்வார் இல்லைன்னு சொல்ல, பட் தன்னுடைய சக்திக்கு மீது வேலையில் கொடுக்கும் பொழுது ரொம்ப டயர்டாக ட்ரெயின் அவுட் ஆகிடுவார் கரெக்டாக. அதனால் பிஸி ஷெட்யூலில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப முக்கியமாக வேலையை முடிச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை. முடித்தா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏன்னோ லாபம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த பணிகளை செய்வதற்கு பாடியில் நிறைய எனர்ஜி வேணும் இல்லையா, டயர்டாக இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்கு தான் ஜின்செங் செரி ப்ளஸ். எஸ், அந்த மாதிரி நண்பர்கள் யாராருன்னு பாருங்க, டீச்சர்ஸு, ட்ராவலிங் பீப்புள், மார்க்கெட்டிங் பீப்புள், பிஸ்னஸ் பீப்புள், ரைட், ஐடி பீப்புள், பிஸி ஷெட்யூல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். எஸ் ஜின்செங் செரி ப்ளஸ்ஸை சாப்பிடும் பொழுது மசில்ஸ் இருக்கிற எனர்ஜி ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா எனர்ஜெட்டிக்காக மாற்றிக்கிட்டே இருக்கும், டைனே தெரியாது ஒன்று. அடுத்து நமக்கு ஜின்செங் செரி ப்ளஸ் சாப்பிடும் பொழுது நமக்கு டென்ஷனை குறைக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது, அதாவது ஃபிசிக்கலி மென்டலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கலி மென்டலின்னா நமக்கு வந்து மனதளவிலே உடலளவிலே வந்த ஒரு களைப்பையெல்லாம் நீக்கி நம்மளை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கு. எஸ், அது பேர் அடாப்டஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், டென்ஷனை குறைக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது, எனர்ஜி லெவலை அதிகமாக்கிறது, அதுதாங்க அடாப்டஜன் எஃபெக்ட். அந்த எஃபெக்டை ஜின்செங் சிறப்பாக நமக்கு கொடுக்குறது. இந்த மாதிரி ஒரு அடாப்டஜனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சோகமாக வர்றீங்க, வீட்டில் உட்காந்த உடனே எதேச்சியா பையன் டிவியை போடுறா, அதில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு காமெடி இல்லை பிடித்தமான ஒரு நல்ல ஒரு ஒரு நம்ம முக்கியமாக சிரிக்க வைக்கிற மாதிரி நல்ல காமெடி உங்களுக்கு ஏதோ ஒன்று ஓடுது அப்படின்னா, அதை பார்த்த உடனே நீங்கள் சிரிச்சிருக்கீங்க, நல்லா வாய் விட்டு சிரிக்கணும். வாய் விட்டு சிரிச்சிட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாடியில் அடாப்டஜன் எஃபெக்ட்டு கிடைக்கும், அதாவது டென்ஷன் குறைஞ்சி கொஞ்சம் எனர்ஜி லெவல் கூடும், அதான் அடாப்டஜன். இப்போ நீங்கள் நம்ம யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய எனர்ஜி வேணுறதுக்காக நம்ம வாட்டுக்கு போகிற இடத்துல ஆஃபீஸில் இபிஸில் ரோட்டில் நம்ம வாட்டுக்கு அடாப்டஜன் எஃபெக்ட் வேணும், டைனஸ் இல்லாமல் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது அப்படின்றதுக்காக நம்ம வாட்டுக்கு வாய் விட்டு சிரிச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சிஸ்டத்தில் டயர் வந்துருச்சு, ஒரே பிஸி, நம்ம கத்துனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அடாப்டஜன் அப்படின்னு சொல்லி பாருங்க என்ன நடக்கும், இஸ் இட் பாசிபிள்? அவ்வளவுதான், பொழப்பு சிரிப்பா சிரிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆயிடும், ரைட்? ஸோ டயர்டை நம்ம வந்து போக்கணும், டென்ஷன் லெவலை குறைக்கணும், ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கணும், எனர்ஜி லெவலை அதிகமாக்கணும்ன்ற அந்த முக்கோண ஒரு ஒரு ஆக்ஷன் தான் அடாப்டஜன் சொல்லியிருந்தேன். இந்த அடாப்டஜனை நம்ம வந்து வாய்விட்டு சிரித்தால் நமக்கு கிடைக்கும். சொல்லுவாங்க இல்லையா, வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணும், அது உண்மைதான். இங்கே இங்கே சிரிக்கிறதுக்கே வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் சிரிக்கவே மாட்டாங்க, அது ஒரு பிரச்சனை. ஒருவரோட சிரிக்கிறதுக்கு ₹1, இன்னொருவோட சிரிக்கணும்னா ₹1.5 ரேட் போட்டு சிரிப்பார் கொஞ்ச நேரம், அப்படி நைட்டை லைட்டு லைட்டை அப்படின்னு வச்சுட்டு அப்படியே அப்படி க்ளோஸ் பண்ணிக்கிடுவாங்க, கேட்ட சிரிச்சு சிரிச்சுட்டாங்களாம், சத்தமே வராது, உதடு மட்டும் லைட்டை விரிஞ்சு அப்படியே சுருங்கிடும். வாய்விட்டு சிரிக்கணுங்க, அப்போதான் அடாப்டஜன் கிடைக்கும். அது போன்ற ஒரு எஃபெக்ட் அபரிதமாக ஜின்செங்கிலே கிடைக்கிறது. ஆகையினாலே நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் அந்த காலத்தில் ஒலிம்பிக்கில் ஓடுறவங்களாம் இந்த ஜின்செங்கை சாப்பிட்டுட்டு தான் நல்ல பயிற்சி எடுத்ததாக வரலாறு இருக்கிறது. 2000 வருடங்களாக சைனீஸும் ரஷ்யன்ஸும் சாப்பிடுகிற ஒரு ஹெர்பல் இது, முக்கியமாக இந்த பர்பஸ்க்காக. அடுத்து வந்து ஜிங்கி பேலப்பா, இந்த ப்ராடக்டில் ஜிங்கி பேலப்பா கலந்துருப்பாங்க. அது என்னன்னா, நாம் வேலை செய்கிற பொழுது, ஓகே, ஐ மீன் வயதாகும் பொழுது, முக்கியமாக வயதாகும் பொழுது நமக்கு குறைகிற ரெண்டு விஷயம் என்னன்னா, பிளட் சர்க்குலேஷன் அண்ட் பிரெயின் டு நெர்வ் சிக்னல் டிரான்ஸ்மிஷன், அதாவது நமக்கு ரத்த ஓட்டமும், அடுத்தது பிரெயின்ல வந்து கட்டளை இட்டால் பாங்கில் அதை உள்வாங்கி படாரடு நமக்கு வந்து ரியாக்ஷன் பண்ணணும், ஐ மீன் ரெஸ்பாண்ட் பண்ணணும் இல்லையா, அதான் பிரெயின் டு நெர்வ் சிக்னல் டிரான்ஸ்மிஷன். கையை தூக்கணும்னா படாரணம் தூக்கணும்,
அலர்ட், அதான் அலர்ட், ரொம்ப ஜூட்டுன்னு சொல்லுவோம், சுருடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கிறது. அதான் இந்த பிரெயின், பிரெயின்ல இருந்து வரக்கூடிய சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி பாகங்கள் ரொம்ப குயிக்கா ரெஸ்பாண்ட் பண்ணணும் இல்லையா. அந்த பிரெயின் டு நெர்வ் சிக்னல் வயதாக வயதாக குறைகிறது, பிளட் சர்க்குலேஷனும் குறைகிறது. அதனால இளம் சின்ன பசங்க மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வயதானவங்களால நடக்க முடியல, ஓட முடியல, குயிக்க பாகங்களை அவங்க வந்து கை கால்களை இயக்க முடியல அப்படின்னா அதான் ஈவன் பேசுறது கூட மெதுவாக அடுத்து ஸ்பீடாக பேச முடியாமல் போயிருது இல்லையா. இப்போ இந்த வயதானாலும் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவதற்கு நமக்கு ஜிங்க போயிலப்பா உதவி செய்துங்க, ஜிங்க போயிலப்பா எஸ், கொஞ்சம் மெமரி மெயின்டைன் பண்ணுகிறது, கொஞ்சம் புரிந்து கொள்ளும் அந்த காக்னிஷன் பார்ட்டை நல்லா மெயின்டைன் பண்ணுகிறது, எது சொன்னாலும் நல்லா புரிஞ்சுக்கிற காக்னிஷன் பார்ட் அதையும் மெயின்டைன் பண்ணுகிறது. மோர் ஓவர் இந்த ப்ராடக்டை காலைல ஒன்று நைட்டு ஒன்று, காலைல ஒன்று நைட்டு ஒன்று சாப்பிட்டு டயர்னஸ் இல்லாமல் வாழுங்க. நம்ம பிஸ்னஸ் பீப்புள் நீங்கள் எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. இதில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும், நம்ம என்னென்னா கர்ப்பிணி பெண்கள், சீரியஸ் நோயாளி பேஷண்ட்ஸ், இப்போ தான் கார்டியாக் அரெஸ்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்தாச்சு, இல்லை ஏதோ ஒரு பெரிய சீரியஸ் ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்திருக்கு அப்படின்னா நம்ம உடனே கையாளக்கூடாது. முக்கியமாக அதேமாரி சுகர் பேஷண்ட், லோ பிபி, ஹை பிபி, ஹை சுகர், லோ சுகர், இந்த மாதிரி கேஸ்லாம் மெடிக்கல் ஆயில்மெண்ட் கேஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, நல்லா இருக்கிறவங்க கூடுதல் எனர்ஜிக்காக சாப்பிட வேண்டிய ப்ராடக்ட் என்பதை மறந்துடாது. ஓகே, அடுத்தது எக்னீசியா சிட்ரஸ் கான்சன்ட்ரேட் பிளஸ். இது வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிருப்பல்.